நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட துறையில் 10 வருடகால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். நம்ம நிறைய பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ பணம் செல்வம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று. இப்போ ஒருத்தங்க வந்து இருக்காங்க, அவங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சமாக உயரணும், அடுத்த படிக்கு மேலே போகணும், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதற்கு செல்வ நிலை உயரணும் இல்லையா. அதற்கு ஏதாவது எளிய பரிகாரம்? ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாக ச பஜதாம் கல்பவிருஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்மை குருநாதர் திருமிகு புதுவடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம். மறுபடி நான் சொல்லக்கூடிய விஷயம், எல்லா பரிகாரங்களும் செய்து பார்த்தேன் எனக்காகலை அப்படிங்கிறத விட சில விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். நீங்கள் என்ன போன ஜென்மத்தில் சஞ்சிதமாக நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற கர்மவினை என்னங்கிறது தெரியுமா? எதனால் எனக்கு தடை இந்த வருமானத்தில் ஏற்பட்டுருக்குங்கிறது தெரியுமா? என்னுடைய இந்த அடுத்த நிலைக்கு நான் போக முடியாததுக்கு உண்டான காரணங்கள், காமன ஏலக்காமால் போட்டேன் எனக்கு ஆகலை, நான் வந்து குளிகை காலத்தில் வந்து பணம் கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கல, ஒரு தடவை பண்ணொன்னு நடந்துருமா? ஒன்றாவதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சுட்டு வந்தால் தான் +1 +2 போக முடியுது. நீங்கள் +2 முடித்தா தான் அடுத்த நிலை இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான். இன்றைக்கி பண்ண உடனே நாளைக்கு ஆயிடும்னு எந்த பரிகாரத்தையும் அப்படி நினைக்கிறவங்க செய்யாதீங்கிறேன். நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வர அது ஒரு சிறு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். உடனே நாளைக்கு நீங்கள் குபேரன் கோடீஸ்வரன் நாங்கள் யாரும் பரிகாரம் சொல்வது இல்லை. இன்னொன்று, உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை யாருமே மண்டையில் வாங்க மாட்டேங்கிறீங்க. நான் பண்ணேன் நடக்கலைன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தோட நிலை என்ன? இன்றைய தசாபுக்தி உங்களுக்கு கடன் தூரக்கூடிய நிலையில் இருக்கா, கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கா, கிரகநிலைகள்னு பார்க்கணும், கோச்சார கிரகணம் இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை பண்ணணும். நாம் மறுபடியும் சொல்கிறது, இங்கே நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி பாருங்கள்னு தான் பதிவுகளை போடுறோம். எல்லா பரிகாரமும் எல்லாருக்குமான ஒரு சில பரிகாரங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதற்கும் உங்கள் ஜாதகம் ஒத்துழைத்தால்தான் நடக்கும். வெள்ளிக்கிழமையில் ஒரு ஏலக்காய் வழிபாடு, சரிங்களா? வெள்ளிக்கிழமை ஏலக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஏலக்காய் வாங்கிக்கோங்க. 5-10 கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் எடுத்து புதிய பச்சை துணி, பச்சை கலர் துணி புதுசு, அதில் போட்டு அந்த ஏலக்காயை பச்சை கலர் நூலில் கட்டிடுங்க. கட்டி மகாலட்சுமி பெருமாளுடைய அந்த உங்களுடைய பூஜை இதில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு சிறு நைவேத்தியங்களை படைத்து தூப தீபங்களை காட்டி மகாலட்சுமி ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபட்டு அந்த அம்பாளோட பாதத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஏலக்காய், 3 ஏலக்காய் தாங்க, இந்த ஆஸ்தி வேண்டாம், 3 ஏலக்காவை பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்துக்கொண்டு உங்கள் பீரோவில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பேக்காக இருக்கலாம், பணம் வைக்கக்கூடிய பீரோவில் பர்ஸ் தான் வச்சுருக்கேன், இல்லை ஒரு பாத்திரத்தில் பணம் வைக்கிறேன், எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஏலக்காவை கொண்டு போய் வச்சுடுங்க. 3 மாதத்திற்கு 1 முறை புது ஏலக்காவை இதே மாதிரி பண்ணினா போகும். அப்போ பழசாக இருக்கிற ஏலக்காயை உங்கள் வீட்டில் ஏதாவது செடி கிடி இருந்ததுன்னா அதை அடியில் போட்டு மறைச்சிடலாம். பழைய ஏலக்காயை செடியின் அடியில் போட்டு விடவும். இது பண்ண உடனே உங்களுக்கு பணக்காரர் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? வீண் செலவு நம்ம முதல்ல திட்டமிடுதல் வாழ்க்கையில் வேணும். அப்போ இந்த ஏலக்காய் பரிகாரம் என்ன பண்ணும்? வீண் செலவுகள் ஏற்படுவதை குறைக்கும், கடன் வாங்கக்கூடிய தன்மையிலிருந்து உங்களை மாற்றும், உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய யுக்திகளை உங்களுக்கு சொல்லித்தரும். அப்போது இதனால் இந்த பண ஈர்ப்பு, பணத்தை நம்ம ஒரு இதில் நான் ஒரு விஷயத்தை ஈர்க்கிறவனாக நான் மாறணும், அப்போ பண ஈர்ப்பாக நான் மாறணும், அதுக்கு இந்த ஏலக்காய் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய பீரோவில் வைக்கிறப்ப உங்கள் பீரோ பண ஈர்ப்பாக மாறும். அப்போ பீரோ பணம் இருப்பாக மாறுதுன்னா நீங்கள் மாறுவீங்க. நீங்கள் மாறினா வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உருவாக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஜாதகமும் சாதகமாக இருக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், கண்டிப்பாக முயற்சி பண்ணுறப்ப அதுக்குண்டான கால நேரங்களில் அதை செய்கிறப்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஏலக்காய், 3 ஏலக்காய் பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் பண்ணுங்கள். சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணி இந்த ஏலக்காயை சுக்கர ஹோரைக்குள்ளேயே அந்த நம்மளுடைய பீரோவில் வைங்க. கண்டிப்பாக சின்னதொரு மாற்றத்தை உங்களுக்கு தருவதாக இந்த பரிகாரம் இருக்கும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக மகாலட்சுமிக்கு ஏலக்காய் பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
அம்பாள் வந்து நமக்கு செல்வ நிலையை உயர்த்தி வீண் விரைய செலவை தடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இது அருமையாக இருந்தது சார், நன்றிகள். இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜோதிடம் ரீதியாக ஆலோசனை பெறணும் அப்படின்னா நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொள்ளலாம். வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள்.